ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸை வந்து தும்சம் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தாண்டி இந்தியன் டீமோட பவுலிங் வந்து ஒரு பக்கம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் டீமோட ஸ்கோர் வந்து 200 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணியோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி சார்பாக விராட் கோலி வந்து கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிக்க விட்டார். விராட் கோலி மற்றும் கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இந்திய அணியை வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போனாங்க. இது எல்லாமே தாண்டி மேட்சை முடிஞ்ச அப்புறமா நம்ம விராட் கோலி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான இந்த T20 சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே போல தான் வந்து மொதல் இன்னிங்ஸ் வந்து பயங்கர டஃப்பாக வந்து இருந்தது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களோட பேட்டிங் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது. ஸோ அதே போல தான் இன்றைக்கி நடந்த போட்டியிலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தது. இது எல்லாமே தாண்டி டீமோட டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜியோட போனோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பவுலிங் வந்து இந்திய அணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் வந்து பண்ணாங்க, பட் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட பேட்டிங் வந்து எங்களால் சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஜெயிச்சே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் நானும் பிச்சில் வந்து முடிவு பண்ணோம். ஸோ சீரியஸாக கேஎல் ராகுல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்டகாசமான இன்னிங்ஸை வந்து அவர் சைட்லேருந்து விளையாடி கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வெற்றி வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து தாண்டி இந்தியன் டீம் வந்து இந்த மேட்ச் ஜெயித்ததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே வந்து விராட் கோலி. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு தரமான இன்னிங்ஸ் மற்றும் செம்மையான ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. மொதல் மேட்சே வந்து வேறு லெவலில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் மேலும் வரும் T20 மேட்சஸில் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.